மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதில் நிறைய விஷயங்கள் பற்றி பேசணும். முக்கியமாக நம்ம அதுக்கு முன்னாடி போன வாரம் நிறைய அரசியல் மாற்றத்தை பற்றி நிறைய வீடியோவில் தான் பேசணும். அதில் எல்லோரும் கேட்ட கேள்வி ஒரே கேள்வி, நம்ம நிராகரிச்சிரும் ஆனால் எந்த கட்சிக்கு நம்ம ஆதரவு கொடுத்து வாக்கு செலுத்துறதுன்னு சொல்லி எல்லோரும் கேட்டாங்க. அதை பற்றி தான் நம்ம வந்து நேற்று வீடியோவில் வெளிப்படையாக பேசியிருக்கோம். எந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு செலுத்துறது, எந்த கட்சிக்கு நாங்கள் வாக்கு போடுறதுன்னு சொல்லி எல்லாமே நம்ம தெளிவாக பேசியிருக்கோம் அந்த வீடியோவில். அது வண்டி இல்லை, எந்தெந்த கட்சி இருக்குது, எந்த கட்சிக்கு நம்ம கூட்டணி போவோம், எந்த கட்சி கூட்டணி போவோம், எந்த கட்சி தண்ணித்து போட்டு இருக்கோம், அந்த கட்சிக்கு தான் நம்ம ஆதரவு கொடுத்து, அதை பற்றி எல்லாமே நம்ம பேசியிருக்கிறோம். அதனால் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ, எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். அதனால் என்ன பண்ணணும்னா, யார் யார் பார்க்கலையே அந்த வீடியோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன் லிங்க்கு. கண்டிப்பாக போய் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்மளுடைய செயலை நான் ஷேர் பண்ணணும் எல்லாருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் போய் சேர்ந்தால் தான், ஏன்னா தேர்தல் ஒரு மாதம் தான் இருக்குது வர்றதுக்கு. அதனால் நம்ம எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு ஷேர் பண்ணணும். அதனால் நீங்கள் போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி போன வாரம் நம்ம பேசுனது எல்லாமே அரசியல் பற்றி அலசியிருக்கோம், எல்லாமே விளக்கமாக பேசியிருக்கோம். எப்படி நம்ம வந்து அரசியல் தெளிவாக இருக்கணும் எல்லாமே பேசியிருக்கணும். அதுவும் மாற்று அரசியல் பற்றி நிறைய பேசியிருக்கோம். அந்த வீடியோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதேமாதிரி ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம். இப்போது முக்கியமான விஷயம், நேற்று பேசின வீடியோவில் நம்ம பாதி தான் பேசியிருக்கோம். அதாவது எந்த கட்சிக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறது பாதி தான் பேசியிருக்கோம். இன்னும் நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குது. அதாவது இந்த வீடியோ அதை தொடர்ந்து அப்படியே பேசலாம். போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், ஒரு நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தேன். அதாவது நம்ம வந்து அதிமுக சரி, காங்கிரஸ் பாஜக இந்த வந்து இந்த இது கூட்டணி எந்த கட்சி போதோ மற்ற கட்சி அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நிராகரிச்சுத்திடும். அந்த எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கடுத்தது நம்ம எந்த கட்சி இப்போது ரெண்டு மூணு கட்சி தனித்து போட்டு இடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக நாம் தமிழர் அது உறுதியாக நிற்குது. அடுத்தது நம்ம மக்கள் நீதி மையம் எப்போ தேர்தல் வர நெருங்க நெருங்க என்ன வேணாலும் ஆகலாம், நமக்கு தான் தெரியும் அரசியல் என்ன வேணாலும் ஆகலாம். ஆனால் இப்போது போன வீடியோவில் அதை பற்றி பேசிட்டு நம்ம என்ன சொன்னோம், இங்கே அரசியலில் அதாவது தனித்து போட்டு இடுக்கும் போது அதில் என்னென்ன காரணங்கள், அதாவது பொதுவான காரணங்கள் நம்ம வச்சு அதை வந்து பொருட்படுத்தி பார்க்கணும். அதாவது அது கம்பேர் பண்ணி பார்க்கணும். அது அப்படி தான் நம்ம பார்த்து தான் அது வந்து நம்ம அவங்கள வந்து பெஸ்ட்டான ஒரு கட்சியை எடுத்து நம்ம வாக்கு செலுத்தணும். அதாவது சொல்லியிருந்தோம் போன வீடியோவில். அதில் நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசணும் அந்த வீடியோவில். முக்கியமாக நம்ம ஒரு உதாரணங்கள்லாம் பேசணும். அந்த உதாரணம் நான் திரும்பியும் சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க. ஏன்னா ஏன்டா திரும்பியும் சொல்கிறேன்னு கேட்பீங்க. அதெல்லாம் சொல்லிட்டு அதுலேயே என்ன இல்லை, ஒவ்வொரு வாட்டியும் சொன்னால் தான் நமக்கு அது புரியும். அதாவது அதனால தான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது மக்களாகிய நாங்கள் எந்த பொருளும் போய் வாங்கும் போது, கடையில் வாங்கும் போது நம்ம வந்து அப்படியே வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துடமாட்டோம் வீட்டுக்கு. அதாவது நம்ம நிறைய வந்து அதில் விளக்கம் கேட்போம், இது எப்படி அந்த எப்படி நமக்கு அது கரெக்டாக யூஸ் ஆகணும், அதாவது நமக்கு அது கரெக்டாக செட் ஆனால் தான் வாங்குவோம். அது நான் உதாரணம் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரு துணி வாங்க போகிறோம். அதாவது ஒரு துணி வாங்கும் போது வாங்கிட்டு நம்ம எப்படி வாங்குவோம், அது நம்மளுடைய நமக்கு என்ன நோக்கமாக இருக்கோ, நமக்கு அது கரெக்டாக ஃபிட்டாக இருக்கணும், நல்லா நமக்கு கரெக்டாக செட் ஆகணும் அந்த துணி. அதே மாதிரி அங்கே நிறைய துணி எடுத்து போடுவாங்க கடைக்காரன் போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அதில் எல்லாம் துணியை வந்து வாங்கிடமாட்டோம். அது முதல் துணி கொடுத்தோன்னா அதையே வந்து வாங்கிட மாட்டோம். நம்ம நிறைய அதாவது கம்பேர் பண்ணி பார்ப்போம், இது நல்லாயிருக்கா அது நல்லாயிருக்கா எல்லாமே பார்ப்போம். எல்லாமே பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கடைசியில் நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு ஃபிட்டாக இருக்கிற மாதிரி, அதுவும் முக்கியமாக துணி நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். அதாவது நம்ம நோக்க வேணால் ஒரு துணி வாங்கும் போது என்ன ஒரு மாதமாக ரெண்டு மாதம் இல்லை, நம்ம ஒரு குறைஞ்சபட்சம் ஆறு மாதம், அதிகபட்சம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் போடுறதுக்கு வாங்குவோம். அதே மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் போடுவோம், அது வந்து பயன்படுத்த ஆரம்பித்தோம். அது வந்து அதுக்கடுத்தது ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் தான் வரும். அதுக்கடுத்தது அந்த கலர் போயிடும், துணியெல்லாம் கிழிஞ்சிடும். திரும்பி நம்ம அது கடைக்கு போய் நீங்கள் வாங்கும் போது அதே துணி வாங்கலாம், வேறு துணி வாங்கலாம். அப்படி ஒரு வேலை அதே துணி வாங்கினீங்களா, உங்களுக்கு வீட்டில் என்ன சொன்னடா நீ பைத்தியமாடா அதே துணி வாங்கிட்டு வந்திருக்குன்னு கேட்பாங்க கண்டிப்பாக. அப்புறமா அது கண்டிப்பாக நம்ம வாங்க போகிறதில்ல. அது ஒரு உதாரணம் சொல்கிறேன் அதுக்குள்ளே. அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த துணி கடைக்காரன் எடுத்து காட்டுவோம், அது என்ன பண்ணுவோம், இல்லை நம்ம வந்து தள்ளி வச்சிருவோம், நிராகரிச்சிடும் அந்த துணி. வேறு துணி என்ன பண்ணுவோம், நல்ல துணி நல்லா ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வரத்துக்கு நம்ம வாங்குவோம். ஏன்னா துணின்றதில்ல எந்த பொருளாக இருக்கட்டும் அப்படி தான் நம்ம வாங்குவோம். அப்போ தான் நமக்கு இது அப்படிப்பட்ட இதிலே நம்ம வந்து ஒரு பொருள் வாங்கும் போது அந்த அளவுக்கு யோசிக்கிறோம். அது அப்படி இருக்குன்னா நம்ம ஒரு அரசியலில் ஒருத்தனங்க நம்ம புதிய கட்சிக்கு போடும் போது, அதாவது நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம ரெண்டு திராவிட கட்சிகள் தான் ஆட்சியில் அமர வச்சுருக்கோம், அதாவது இதுதான். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ஒரு உண்மையான நம்ம வந்து என்ன சொல்கிறது, கவலைப்பட்டு நம்ம ஆட்சியில் வந்து உண்மை நல்ல ஒரு கட்சியை உட்கார வைக்கணும். என்ன பண்ணியிருக்கணும், இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், திராவிடத்தில் அதாவது திராவிடம் கட்சிகளும் ஆட்சியில் உட்கார வச்சோம். அதாவது அதிமுக திமுக இந்த ரெண்டு கட்சியும் நம்ம
எப்படி சொல்கிறது, மக்களுக்கான கட்சி இல்லை, மக்களுக்கு எதிராக தான் இருந்தது. அதுக்கு நான் பொத்த பொதுவாக அப்படின்னு சொல்ல மாட்டேன், என்ன சொல்கிறது, எதுவுமே சரியாக தர பண்ணியிருக்காங்க, சிலதெல்லாம் பண்ணியிருக்காங்க, பண்ணலன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த சிலது பண்ணதில் தரம் இருக்காது இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும். அதே மாதிரி நிறைய வந்து என்ன சொல்கிறது, மக்கள் போராட்டம், மக்களுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க நிறைய விதத்தில். அதனால் இந்த அப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கணும், இது எப்படி நம்ம ஒரு துணி வாங்க போனோமோ, எப்படி நமக்கு அது சரியாக பயன்படுத்த வரல, அதாவது ரெண்டு மாதத்துல இது ஆகிடுச்சு சரியாக நமக்கு செட் ஆகலைன்னா என்ன பண்ணியிருக்கணும், அதே மாதிரி தான் இந்த ரெண்டு திராவிட கட்சியில் நமக்கு செட் ஆகலை சரியாக இல்லை மக்களுக்கான ஆட்சி இல்லைன்னா என்ன பண்ணியிருக்கோம், அதை நிராகரிச்சிக்கணும். அந்த கிழிஞ்ச துணி மாதிரி நிராகரித்து நம்ம என்ன பண்ணோம், புதுசாக இங்கே இருக்குது புதிய கட்சிகள் இருக்குது, எந்த மாற்றக்கருத்துக்கு அந்த முதல்ல நல்ல கட்சி இருக்குது அந்த மாதிரி நம்ம தேர்ந்தெடுத்து இருக்கணும். அதை நம்ம பண்ணலை. அப்போது எப்படி சொல்கிறது, இப்போது துணி வாங்கிட்டு அதே துணி நம்ம திரும்பி திரும்பி நம்ம அதே திராவிட கட்சிகள் போடுறோம், எப்படி அதே துணி வாங்கிட்டு போனேன்னு சொல்லுவாங்க வீட்டில், என்னடா நீ பைத்தியமாடா கேட்பான். அதுதான் நம்ம நமக்கே நாமே சொல்லிக்கணும் பைத்தியமான்னு சொல்லி. இப்போ ஏன் சொல்கிறேன்னு இந்த உதாரணம் திரும்பி, ஏன்னா ஒவ்வொரு நம்ம அது ஞாபகம் வச்சுக்கணும், அதனால தான் திரும்பி திரும்பி தேர்தல் வரும்போது அதனால் நம்ம நிராகரிச்சிடும் எந்த மாற்றம் கலந்து கிடையாது. அதான் நம்ம புதிய துணி வாங்கும்போது எப்படி அந்த ஒரு பெஸ்ட்டான துணி எடுப்போம், அதே மாதிரி நம்ம பெஸ்ட்டான நல்ல கட்சி நம்ம தேர்ந்தெடுத்து வாக்கு செலுத்தணும். இந்த வாட்டி கண்டிப்பாக அதை நம்ம பண்ணியே தீரணும், எந்த மாற்றம் கலந்து கிடையாது, அது பண்ணணும். அடுத்தது முக்கியமான விஷயம், இது வரைக்கும் நம்ம திராவிட கட்சிகள் ஆட்சியில் அமர வச்சுருக்கோம், ஆனால் ஒரு இப்போது அந்த அதாவது திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்கும்போது அந்த சமயம் நிறைய கட்சிகள் இருக்குது உருவாக்கிட்டு இருந்த, ஒவ்வொரு கட்சியும் புதுசு புதுசாக வந்துட்டு இருந்துச்சு. அப்போ அந்த கட்சி நம்ம ஏன் போடலை, ஒரு கேள்வி நம்மக்கிட்டே இருக்குது. இந்த இவ்வளோ இருந்தால் நம்ம வந்து போடல, ஆனால் ஆட்சியில் இருக்கும்போது நமக்கு வருது மனசு, மக்கள்கிட்ட மனசு வருது, சரி இந்த வாட்டி புதிய கட்சி போடலாம். சரி என்ன பண்ணுறாங்கன்னா, புதிய கட்சி வரும்போது அதாவது இந்த ரெண்டு திராவிட கட்சிகள் அதிமுக திமுக அந்த விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மூணாவது கட்சி ஏதாவது வளர்ந்து வந்துருந்தா அது வந்து நம் இந்த திராவிட கட்சிகள் என்ன பண்ணுறாங்க, ஏதாவது இது விமர்சனங்கள் வைக்க ஆரம்பிச்சிடறாங்க. அது வந்து எங்கேயாவது ஆட்சிக்கு வந்து விட்டால் என்ன பண்ணுறது நாளைக்குன்னு சொல்லி இந்த விமர்சனங்கள் வைக்கிறாங்கன்னா, மக்கள் கூட நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதை வந்து கவனிக்கிறாங்க. ரெண்டு திராவிட கட்சி கருத்து கவனித்து வந்து விமர்சனங்களை, அது உண்மை போய் அது ரெண்டாவது விஷயம். இவங்க என்ன பண்ணுறாங்க, விமர்சனங்கள் வச்சு வைக்க ஆரம்பித்தாங்க. மக்கள்கிட்ட என்ன வந்துடுது, சரி இதுவும் அதே கட்சி மாதிரி தான், இதே தான், அதுக்கு நம்ம பேசாமல் திராவிட அதாவது திமுகவே போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு நினைப்புக்கு வந்துடுறாங்க. இன்னும் சில பேர் வந்து சரி போட்டுடலான்னு போவாங்க, சரி எங்களுக்கு விமர்சனம் வேறு இல்லை, சரி இவங்களுக்கே போட்டுடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் போட்டுடுறாங்க. ஒன்று. ரெண்டாவது ஒரு காரணம் இருக்குது மக்கள்கிட்ட. இப்போது நீங்கள் நல்லா பாருங்கள், மக்களுடைய நோக்கம் என்ன இருக்குது, ஏதாவது ஒரு விமர்சனம் வச்சா பின்வாங்கிட்டு அதே திராவிட கட்சி போடுறாங்க. அப்போது மக்களோட நோக்கம் என்னென்னா, திராவிட கட்சிகள் மேலே வரணும், அதாவது அவங்களோட நல்லா இருக்கணும், எப்படி நல்லா இருக்கணும், 100% நல்லவங்களாக இருக்கணும், 100% விமர்சனம் இல்லாதவானே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நினைப்பு இருக்குது மக்கள்கிட்ட. இந்த மாதிரி இருக்கிறனால தான் நம்ம வந்து என்ன சொல்கிறது, அது நிராகரிச்சிட்டோம். ஒவ்வொரு வாட்டியும் எல்லாம் புதுசு புதிய கட்சிகள் நம்ம நிறைய கட்சிகள் வந்துருக்கு, ஆனால் அது ஒவ்வொரு வாட்டியும் நிராகரித்து நம்ம திரும்பி 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 திராவிட கட்சிகளில் ஆட்சியில் அமர வச்சோம். இப்போது இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, விமர்சனம் இந்த மாதிரி என்ன சொல்கிறது, இந்த ஏதாவது கெட்டது ஏதாவது தனிப்பட்ட விஷயமாக இருக்குது கட்சியில் அப்படின்ற வச்சு நம்ம நிராகரிச்சிட்டோம். இங்கே நான் என்ன சொல்லுறேன்னா, எப்படி சொல்கிறது, ஒரு 100% நல்லவங்க, 100% ஏதாவது கெட்டதே பண்ணியிருக்கூடாது, 100% விமர்சனமே இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் இது ஒருபோதும் நடக்காத காரியம். இதுதான் நான் உண்மையாக சொல்லுவேன். ஏன்னா நான் எப்படி சொல்கிறேன்னு கேட்பீங்க, ஆமாம், ஏன்னா அந்த மாதிரி 100% உண்மையானவன் நல்லவனாக இருக்கணும், 100% விமர்சனம் இல்லாதவனா, அந்த மாதிரி ஒரே ஒருத்தன் தான் கடவுள் தான். அப்படி கடவுள் வந்து தான் ஆட்சி அமைக்கணும், அது ஒருபோதும் நடக்கிற காரியம் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, இங்கே நம்ம மனிதர்கள் தப்பு செய்ய தான் செய்வாங்க முக்கியமாக. ஏன்னா இப்போ தப்பு சின்னது ஏதாவது தப்பு இருக்கும், அதே மாதிரி விமர்சனம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா மனிதர்கள்னால் அப்படி தான், அதனால மனுஷங்க, அது ஏன்னா நம்ம கடவுள் கிடையாது, நம்ம அதை சிந்தலை வச்சுக்கணும், அதை நம்ம யோசிக்கிறதே இல்லை. நமக்கு 100% நல்ல வரணும், 100% விமர்சனம் இல்லை, அது கண்டிப்பாக ஒருபோதும் நடக்க போகிறதில்லை, இப்படி நம்ம பேசிக்கிட்டே உட்காந்துட வேண்டியதான். இது வந்து திராவிட கட்சிகள் பயன்படுத்திக்கும், ஏன்னா அது விஷயம் எடுத்துருங்க, விமர்சனங்கள் அதாவது விமர்சனங்கள் ஏதாவது கெட்ட சின்னது ஏதாவது தப்பாக நடந்திருக்கும், அது எந்த மாற்ற கருத்து கிடையாது, ஆனால் அது மனிதர்கள் தாங்க, ஏன்னா அந்த தப்பு திரும்பி திரும்பி பண்ணக்கூடாது, அதுதான் இருக்கிறது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த நம்ம நினைக்கிற மாதிரி அது நடக்க போகிறதில்லை. இங்கே என்ன இருக்குன்னா, 100% நல்லவங்க அப்படின்றது ஒரு நடக்க போகிறதில்ல, இதே மாதிரி 100% விமர்சனம் இல்லாதவங்க இருக்க போகிறதில்ல, அந்த மாதிரி கண்டிப்பாக அது இருக்கும் கொஞ்சமாவது. ஆனால் நம்ம எப்படி பார்க்கணுன்னா, நம்ம எப்படி பொருட்படுத்தி பார்க்கணுன்னா, திராவிட கட்சிகளோட மற்ற கட்சிகளோட அதோட கம்மியாக இருக்குது விமர்சனங்கள், அதையோட கட்டது கெட்ட விஷயங்கள் சில கெட்டது இதாக நடந்தால் அது கம்மியாக இருக்குது, அதிக நல்ல இதாக இருக்குது, அப்படி நம்ம பொருட்படுத்தி பார்க்கணும், அப்படி நம்ம கம்பேர் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் ஒரு பட்சத்துக்கு நம்ம என்ன சொல்கிறது, போய் நம்ம வந்து
ஆட்சியில் ஆட்சியை அவங்க கையில் கொடுக்க முடியும். நம்ம நம்ம வாக்கு செலுத்தி அவங்கள உட்கார வைக்க முடியும். அதுதான் நம்ம பண்ணணும் முக்கியமாக. அடுத்தது நம்ம முக்கியமாக சொன்ன வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம அதாவது நம்ம என்ன சொல்கிறது, இப்போது திராவிட கட்சிகள் ஆட்சியை நம்ம நிராகரிச்சிடலாம் கண்டிப்பாக. ஆனால் இங்கே மூணாவது அணியை ஏன் இவங்க விமர்சனம் பண்ணுறாங்கன்னா, நல்லா நீங்கள் என்ன யோசிக்கணும், மக்களாகிய சிந்திக்கணும். என்னென்னா, இப்போது உதாரணத்துக்கு ரெண்டு எதிரிங்க சண்டை போட்டுட்ருப்பாங்க, ஆனால் ஒரு இன்னொன்று எதிரி வருவான், அவங்க எதிரி இந்த ரெண்டு எதிரியோட இன்னொன்று ஒரு எதிரி இருப்பான் மூணாவது, அவன் ரெண்டு பேருக்கு எதிரி. அப்போது இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடும்போது அவன் மூணாவது ஒருத்த வந்து என்ன பண்ணான், இவங்க ரெண்டு பேரும் இவங்க முன்னாடியே எதிரி, இவங்க ரெண்டு பேரும் நான் ஒழிச்சு கட்டணும்னு வருவான். அப்போ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட முடியும், அதை நிறுத்திட்டு என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்தால் இவனை ஒழிச்சு கட்டலாம், அப்புறமா நம்ம ரெண்டு பேரும் சண்டையை வச்சுக்கலாம்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவன் மூணாவது எதிரியும் ஒழிச்சு கட்டிடுறதா, அப்புறமா இவங்க ரெண்டு சண்டையை போட்டுப்பாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இதில் இப்போ அதிமுக திமுக ரெண்டு பேரும் நம்ம வெளியில் வந்து எதிர்க்கட்சியாக தெரியும் நமக்கு, ஆனால் உள்ளுக்குள்ளே இவங்க வந்து சில விஷயத்தில் ஒன்று தான். எப்படின்னா, இந்த மாதிரி மூணாவது கட்சி ஏதாவது வளர்ந்து வருதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, விமர்சனங்கள், ஏதாவது தப்பான விஷயங்கள் சொல்கிறது, ஏதோதோ கலப்பங்கள் கொண்டு வருது அந்த கட்சி மேலே. ஏன்னா அப்போ தான் அந்த கட்சியை வந்து மக்கள் நிராகரிப்பாங்கன்னா, மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, மக்கள் இந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம சண்டே அப்புறம் வச்சுக்கலாம், அதாவது அதிமுக இவங்க உள்ளே பேசிப்பாங்க, நம்ம சண்டே அப்புறம் வச்சுக்கலாம், மூணாவது கட்சி வளர்ந்து அது வந்து அதை என்ன சொல்கிறது, விமர்சனம் குழப்பங்கள் கொண்டு வந்து அதை எப்படியாவது பண்ணிடணும். இந்த மாதிரி பண்ணி தான் மக்களும் நம்ம போடலை, புரியுதா? இப்போது மூணாவதுக்கு இப்போது ஒரு உதாரணம், இப்போது நாளைக்கு ஒரு கற்பனையாக சொல்கிற, நாளைக்கு ஒரு மூணாவது கட்சி ஆட்சியில் வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரியே செஞ்சிட்டா கொள்கைகள், அதே ஒரு மக்கள் ஆட்சியை கொடுத்துட்டா எல்லா மக்களுக்கும் வந்து நல்லது பண்ணிட்டா, நாளைக்கு நிலமை என்ன? அதிமுக திமுக ஏன்னா மக்களாக தான் எதிர்பார்ப்பேன், ஒரு நல்ல கட்சியை வரணும், மக்கள் ஆட்சியாக வரணும்னு சொல்லி தான் என்னோடய எதிர்பார்ப்பு. நாளைக்கு ஒரு வேளை வந்து விட்டால் என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு நாளைக்கு அதிமுக அதிமுக ஒரு ரெண்டு பேரும் நிலமை என்ன, நாளைக்கு அதாவது நல்ல கட்சியாக வந்து விட்டு அது அவங்க சொன்ன மாதிரி செஞ்சிட்டா, அதுக்கு அடுத்த ஒரு அஞ்சு வருஷம் கட்சி தேர்தல் வரும்போது இங்கே என்ன பேசினாலும் இங்கே நடக்காது. ஏன்னா இங்கே பண்ணாதே இங்கே பண்ணியிருப்பாங்க, எல்லா விஷயத்தில் பண்ணியிருப்பாங்க. ஒரு சொல்கிறேன், அப்படி வந்து வந்து ஒரு கட்சி இது பண்ண இந்த மாதிரி பண்ணான், நாளைக்கு நிலைமை அவள் தான் மோசம் ஆயிரும். மக்கள் என்ன பண்ணுவாங்க, தானாக போய் இந்த அந்த புதிய கட்சிக்கு போய் தான் வாக்கு செலுத்துவாங்க இன்னொரு வாட்டி. அதுதான் இவங்களுக்கு பண்ண வேணாம்னு சொல்லி தான் இவங்க அந்த மாதிரி நிலைமை கொண்டு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்குள்ளே சண்டையை அப்புறமா வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, முதல்ல மூணாவது கட்சியும் இந்த விமர்சனங்கள் இதெல்லாம் கொண்டு வந்து அவங்கள ஒழிக்க கட்டுவாங்க, ஒழிக்கணும்னு பார்ப்பாங்க இவங்க. அதுக்கடுத்து இவங்க விளக்கம் போல் சண்டை போடுவாங்க, அதுதான் இவங்க பண்ணுறது. இதை தான் நான் சொல்கிறது. ஏன்னா நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம மக்களாகிய இந்த மூணாவது கட்சியை பிடிக்கணும், பிடிச்சிட்டு நம்ம எப்படியாவது உங்களுக்கு ஆட்சியில் அமர வைக்கணும். அமர வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது நாம் நிறைய கட்சிகள் இங்கே இருக்குது, அதாவது இப்போ கூட்டணி இருக்கிற கட்சியெல்லாம் விட்டுருங்க நீங்கள், அதை கணக்கில் எடுக்கக்கூடாது. நம்ம இப்போ தனித்து போட்டிடுற கட்சிகளை நம்ம கவனம் செலுத்தணும், அதாவது அந்த கட்சிகளை பார்க்கணும். அப்படி பார்த்தா எந்தெந்த கட்சி இருக்குன்னா, கம்மியாக கட்சி தான் இருக்குது. இப்போது நாம் தமிழர் ஒரு கட்சி, ரெண்டாவது மக்கள் நீதி மையம், அதே மாதிரி அமமுக எந்த அளவுக்கு அது உறுதியாக நிற்க போகுதுன்னு தெரில, தேர்தல் நேரத்தில் என்ன வேணால் நடக்கலாம், அதனால் அது ஒரு கட்சி இருக்குது. அதுக்கடுத்து நீங்கள் இப்போ வழக்கம் போல் திராவிட கட்சிகள், அது நம்ம வந்து நிராகரிக்கிறோம் கண்டிப்பாக, எந்த மாற்றம் கருத்து கிடையாது திராவிட கட்சிகள். அதுக்கடுத்தது நம்ம என்ன முக்கியமான விஷயம்னா, இப்போது இங்கே இதெல்லாம் நிராகரிச்சுட்டு இப்போது தனித்து போட்டிருக்கிற கட்சிகளில் இது எப்படி நம்ம வந்து தேர்வு செய்கிறது, அதாவது நம்ம ஆதரவு கொடுக்கறது, இது எப்படி நம்ம இந்த மூணு கட்சிகளை நம்ம எப்படி நம்ம ஒப்பிட்டு பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குது. இந்த கட்சியில் எந்த கட்சி நல்ல கட்சி, எப்படி நம்ம வந்து ஆதரவு கொடுக்கறது, எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. அந்த அதுதான் வந்து முக்கியமான விஷயம். அதில் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒப்பிட்டு பார்க்கணும். எப்படி ஒப்பிட்டு பார்ப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ஆமாம், இப்போ இந்த மூணு கட்சிகளில் இல்லை, இப்போது ஆமாம் கூட அந்தளவுக்கு உறுதின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இப்போ வந்தாலும் அவங்க கூட்டணி போகலாம், அப்படி ஒரு வேளை வந்தால் பார்க்கலாம். ஆனால் இப்போது ரெண்டு கட்சி இருக்குது, மக்கள் நீதி மையம், நாம் தமிழர், அதே மாதிரி அமமுகவை தாண்டி இதுவும் இருக்குது. இப்போது தேமுதிக அது வந்து கிட்டத்தட்ட உறுதி இல்லாமல் தான் இருக்குது, என்ன வேணாலும் நடக்கலாம் தேர்தல் நேரத்தில். இப்போ நம்ம அதை பற்றி பேசணும் அவசியம் இல்லைனா, அவங்களும் ஆல்ரெடி கூட்டணி வச்சவங்க தான் முன்னாடி, இப்போது அது தேவையில்லை அவங்க தெரிஞ்சு. ஏன்னா இப்போது அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு தெரியும் நமக்கெல்லாம், இது வேணாம். அதே மாதிரி இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போது இந்த ரெண்டு கட்சியில் ரெண்டு மூணு ஏதோ நாலு கட்சி வச்சுக்கலாமே, ஆனால் இந்த கட்சிகளில் எப்படி நம்ம தேர்வு பண்ணுறது, எப்படி நம்ம ஏதாவது ஆதரவு கூட எந்த கட்சி நம்ம நம்புறது அப்படின்ற இருக்குது, அந்த சந்தேகம் இருக்குது. இது எப்படி பண்ணணும்னா, காரணங்கள் இருக்குது, சில காரணங்கள், அந்த காரணங்களை வச்சு தான் நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும். இப்போது என்னென்ன காரணங்கள் இருக்கும், அந்த சில காரணங்களை வச்சு நாம் தேர்வு பொருத்தி ஏதாவது தேர்வு பண்ணணும், அதாவது
பொறுத்து பார்க்கணும். அது அந்த இந்த காரணங்களே இவங்க வந்து கரெக்டாக வராங்க, அதை வச்சு நம்ம வந்து ஆதரவு கொடுக்கணும். இப்போ அந்த சில காரணங்களில் பொறுத்து பார்க்குறது இல்லாமல் அதே மாதிரி நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒப்பிட்டு பார்க்கணும். அதாவது இப்போது தனித்து போட்டியிடுற கட்சி ரெண்டு மூணு கட்சி இருக்குது, அதில் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் இந்த காரணங்களில். இதில் யார் அதிகமாக கரெக்டாக செய்வாராங்களோ, கரெக்டாக இது வருதில் கரெக்டாக வருதோ, அது அந்த கட்சி தான் நம்ம ஆதரவு கொடுக்கணும். அதனால் அந்த காரணங்களை வச்சு தான் நம்ம இப்போ எடுக்கணும் முக்கியமாக. இப்போது இந்த மாதிரி நம்ம காரணங்கள் சொல்கிறோம்ல, இந்த காரணம் என்னென்ன காரணங்கள்லாம் பொதுவான காரணங்கள், தனிப்பட்ட விஷயம் மனிதர்களோட காரணங்கள், அதாவது அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட காரணங்கள் இருக்கலாம், அது இல்லை. இப்போ பொதுவான தேர்தலுக்கோசரம் வாக்குக்கோசரம் காரணங்கள் இருக்கும், இந்த கட்சிக்கு நம்ம போடணும் அந்த காரணங்கள் தான் இப்போ அதை பற்றி தான் நம்ம வந்து பேசுவோம். அந்த காரணங்கள் என்னன்றது நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி அதோடைய எந்த கட்சி கரெக்டாக வரும், எந்த கட்சி கரெக்டாக வந்து அதாவது ஒப்பிட்டும் போது எந்த கட்சி கரெக்டாக அந்த இடத்துல வரும், அதாவது எந்த கட்சி நம்ம ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லி நமக்கு கடந்த கண்டிப்பாக அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள், எந்த கட்சி அடுத்த வீடியோ கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிடும். இந்த கட்சி தான் நம்ம ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லி மக்களாகி எல்லாமே நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கோசரம் நம்ம வந்து கண்டிப்பாக அடுத்த வீடியோ பாருங்கள். அப்புறமா அடுத்தது, இதெல்லாம் நம்ம பண்ணணும்னா இதெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்கிறது, பேச்சாலேயே விட்டுறக்கூடாது, இது வந்து செயலில் கொண்டு வரணும். அந்த செயலில் கொண்டு வந்தால் தான் நாளைக்கு நம்ம வந்து புதிய கட்சி ஆட்சியில் அமர வைக்க முடியும். அதெல்லாம் பண்ணணும்னா முக்கியமாக நம்மக்கிட்ட என்ன வேணும், திரும்பி நான் சொல்ல எல்லா விட அதுதான் ஒற்றுமை வேணும். அந்த ஒற்றுமை எல்லாருக்கிட்டும் வரணும். அந்த ஒற்றுமை எல்லாருக்கும் வரணுன்னா என்ன பண்ணணும், நம்ம இப்போது போய் நம்ம பேசணும் இதை பற்றி, இந்த தேர்தலை பற்றி எங்கே போகிறோமோ அங்கே கொஞ்ச நேரம் போய் அதை பற்றி பேசணும். அதை பற்றி பேசுனா அப்போ அவங்களுக்கு தெளிவு வரும். அதனால தான் நம்ம வந்து இந்த ஒற்றுமை வரணும்னு சொல்கிறோம், திரும்பி சொல்கிறோம் ஒற்றுமை வரணும். அதே மாதிரி அந்த ஒற்றுமை நம்ம சேனல் மூலியம் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுதான் சொல்கிறேன், நம்ம சேனல் மூலியம் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ரெண்டாவது செயல் முக்கியமான, ஷேர் பண்ணுங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுதான் அதுவும் ஒரு செயல் மாதிரி தான், எல்லாருக்கும் போய் சென்றடையும். அப்போ தான் தேர்தல் நேரம் வர்றது ஒரு மாதம் தான் இருக்குது, எல்லாருக்கும் போய் இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்க, எல்லாருக்கும் தெளிவாகும், எல்லோரும் போய் பார்ப்பாங்க, அவங்களுக்கு அடுத்தவங்க போய் ஷேர் பண்ணுவாங்க. அதனால் நான் திரும்பி எதை சொல்கிறேன், திரும்பி அதுக்கு வந்து நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் போய் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட்ஸில் கேள்விகளை கேளுங்கள், சந்தேகங்கள் கேளுங்கள், கண்டிப்பாக இருக்கும் சந்தேகங்கள் விமர்சனங்கள், ஏதாவது மாற்றுக்கிடுத்து தைரியமும் தாராளமாக கேளுங்கள், அதுக்கு நாங்கள் பதில் அளிக்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லாருக்கும் பதில் அளிக்கிறோம் முக்கியமாக. அதே மாதிரி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், நான் திரும்பியும் சொல்கிறேன், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. முக்கியமாக நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க, கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரது, கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் என்ன விஷயம்னு, தெளிவாகிக்கலாம், அந்த தெளிவு அடுத்த கூட ஷேர் பண்ணலாம் நீங்கள். அதனால் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.